இது வந்து வில கூடாது மூன்று குழை வெட்டும் போது இது ஒன்று வெட்டும் போது லாபம் உள்ளது இந்த வாழை விடும் ஒரு வருடம் இருக்கும் பெருமானம் கூடுதலாக வெறும் சில நேரங்களில் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த ஆயிரம் கண்டு வாழையில எத்தனை குலை ஒரு வருடத்துக்கு வெட்டலாம் என்று நான் வணக்கம் நண்பர்களே நான் தர்சனாமூர்த்தி பவனீசன் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்திலே திருப்பெட்டியிலே இருக்கின்ற ஒரு சிவப்பு வாழை தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சிவப்பு வாழைத்தோட்டம் பெரிய அளவில் இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் இருக்குது சிறுப்பிட்டியில் நான் இப்போ நிற்கக்கூடிய பகுதி இது வந்து சிவப்பு வாழை தோட்டம்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில வாழை தோட்டங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருப்பேன் அந்த வாழைத்தோட்டத்தினுடைய விவசாயிகளோ அல்லது அந்த வாழை தோட்டத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கோ புரிந்திருக்கும் சிவப்பு வாழை என்றது வந்து அங்கே தனியை வச்சிருக்க மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி ஒரு ஆயிரம் கண்டோ இரண்டாயிரம் கண்டு வச்சிருக்க மாட்டார்கள் அவர்கள் எப்படி வச்சிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு ஆயிரம் கண்டு வாழை நிற்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மூண்டு அல்லது ஒரு வாழைதான் சிவப்பு வாழையாக வைத்திருப்பார்கள் அதன் மூலமாக பயன் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை அது தனியாக வச்சிருக்கிறதால எந்த பயனுமே இருந்து விடாது ஏனென்றால் வருடத்துக்கு ஒரு தானாம் அந்த அடி போடும் அதாவது இந்த வாழை எடுத்துக்கொண்டால் இதுலேருந்து மட்டம் விருந்தானே மட்டம் வந்து 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 ஒவ்வொரு இது இதில் இருந்து குல வேற அது அடுத்த மட்டம் வந்து அடுத்தது குல வேற தொடங்கிடும் அப்படி குல தொடர்ந்து வந்தாலும் கூட அது ஒருவரி இடத்துக்கு ஒருக்காக தான் இதில் குறை குலை வெட்ட முடியும் என்று சொல்லி எனக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் சொல்லுகிறேன் மற்ற வாழைகளை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் சிவப்பு வாழை ஒரு புதிய அனுபவம் எனவே இந்த வாழை தோட்டத்தை இப்போ நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் அதை விட இந்த வாழை செய்கை தொடர்பாக இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது பயன்கள் இருக்கிறது என்றெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த வாழை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும்

ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் ஏற்கனவே சொன்னதை போல் வருடத்துக்கு ஒரு முறை தான் இதில் வாழைக்குலை வெட்ட முடியும் இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த சின்ன வாழைத்தோட்டம் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் வரும் இந்த நாட்டு மூன்று நான்கு மாதங்களுக்கு அதிகம் என்று நான் நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு மாதங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து சாதாரணமான இப்போ போட்டிருக்கக்கூடிய வாழைத்தோட்டம் எனவே வாழைக்குலை வந்திருக்கக்கூடிய தோட்டம் எப்படி என்று பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவீர்கள் வாங்கும் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் என்னென்னு சொன்னால் இந்த சிவப்பு வாழை தோட்டத்துக்கு சிவப்பு வாழைக்கன்று ஒரு தனி தோட்டம் வச்சிருக்கிறது குறைவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுதான் சிவப்பு வாழை தோட்டம் நான் வந்ததும் சிவப்பு வாழை தோட்டம்னா இது வந்து குலை வந்திருக்கக்கூடிய சிவப்பு வாழை தோட்டம் அங்கே பாருங்கோ மேலே பாருங்கோ வாழைக்குழியை பாருங்கோ என்ன மாதிரி சிவப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த மரத்துக்கும் அதாவது இந்த வாழைக்கும் மற்ற வாழைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இப்போ வாழை குலை மட்டும்தான் சிவப்பாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வாங்க ரெண்டு வாழையும் பக்கத்தை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது வந்து பச்சை வாழை இது வந்து கதளி வாழை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பாருங்கள் ஒரு பெரிய குலை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சிவப்பு வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சின்ன குலை தான் பாருங்க இந்த இரண்டையும் நீங்கள் சேர்ந்து பாருங்கோ வித்தியாசம் உங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி சாதாரணமாக பார்க்குற நேரம் இது வந்து என்ன பச்சை வாழை மாதிரி தான் இருக்குது கதளி வாழை மாதிரி தான் இருக்குது பெரிய ஒரு வித்தியாசம் இல்லையான்னு நீங்கள் யோசிக்கலாம் அதனால தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வாழைக்குலையை பாருங்க ஒரு சின்ன குல குல மாதிரி இருக்குது ஆனால் இதில் எத்தனை கிலோ வருமன்றது எனக்கு தெரியாது இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரிடம் ஒரு விவசாயியிடம் கேட்டறியலாம் இந்த வாழையிலேருந்து இந்த அடி வந்து இது இது வந்து இப்போ வாழைக்குல வந்துடுது அதுக்கு பிறகு இந்த மட்டத்தையும் விட்டுருக்கிறோம் இதை வெட்டுற நேரம் இதுல வந்து பொத்தி வந்து குலை வயற தொடங்கிடும் எனவே ஒரு ஒரு வருட காலத்துல வந்து ஒரு பிரயோசனம் வந்து கிடைச்சிடும் ஆனா மற்ற வாழைகளோடு ஒப்பிடுகிற நேரம் இது கொஞ்சம் கால அதிக அதிகம்தான் எனவே இதில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் குலை போட்ட வாழைத்தோட்டம் வந்து ஒரு ஆயிரங்கண்டில் இருக்குது ஆயிரங்கன்றுன்றது நான்கு பரப்பு நிறைய பேர் அந்த சந்தேகத்தை கேட்குற நீங்கள் நான்கு பரப்பு தான் கண்டு எனவே இது ஒரு நான்கு பரப்பில் இருக்குது இது வந்து முந்நூறு கண்டுல இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி முந்நூறு கண்டில் இந்த சிவப்பு வாழைத்தோட்டம் இருக்குது உண்மையிலே ஒரு பெரிய வாழை தான் இந்த இடத்துல இருந்து இஞ்சாவில் கண்டு நாங்கள் இப்போ போய் பார்க்கலாம் வாங்கோ எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க எவ்வளோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தோட்டம் வந்து சிவப்பு வாழைக்கண்டை வைக்கிறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் அந்த அண்ணா ஒரு நல்ல நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் வெறுமனவே லாபம்ன்றதை தாண்டி ஒரு பயனுள்ள வாழைத்தோட்டம் இது பாருங்கள் இது அந்த வாழை தோட்டம் பாருங்க எவ்வளவு தூரம் இந்த இவ்வளவு தூரம் வருது இவ்வளவு தூரத்துக்கு சிவப்பு தோட்டம்தான் இவ்வளோ தூரத்துக்கு சிவப்பு வாழை தோட்டம் தான் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியுமா தூரம் வந்து ஆயிரத்தி முந்நூறு கண்டுல நிற்கிது அங்கே வரைக்கும் போகுது அங்கே அங்கே வரைக்கும் போகுது தொங்கல் வரைக்கும் போகுது இப்போ நாங்கள் சிவப்பு வாழை செய்கை தொடர்பாக இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரிடம் அதாவது ஒரு விவசாயியிடம் கேட்டறியலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வாழை தோட்டம் சிறுப்பிட்டி நீர்வேலியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வாழை தோட்டம் இருக்குது ஆனால் சிவப்பு என்பது நான் ஒரு பெரிய ஒரு வாழை கதலி வாழை தோட்டத்துக்குள்ளே எங்கேயாவது ஒன்று நிற்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாழை தோட்டத்தையே வந்து சிவப்பு வாழையாக வச்சிருக்கிறீங்க ஏன் அப்படி யோசிச்சுனீங்க இது வந்து மற்ற வாழையோடு ஒப்பிடுகிற நேரம் என்ன வித்தியாசம் இருக்கு இது வந்து விழா கூடாது ம் மற்றது வந்து காலம் செல்லும் ஒரு விடம் எடுக்கும் ஒரு வாழை வெட்டி முடிக்க மற்றவர்கள் அவை மூன்று மாதத்துக்குள் கதளி வாழை இதர வாழைகள் குழையை வெட்டலாம் இவற்றில் வந்து ஒரு ஆகும் இவை மிகவும் எங்களுக்கு சிரமமான ஒரு வேலை தான் ஆனால் கதளி வாழை மூன்று குழை வெட்டும் போது இது ஒன்று வெட்டும் போது இதில் லாபம் உள்ளது இது நமக்கு நட்டமாக இருந்தாலும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்துக்காக தான் செய்கிறோம் மருத்துவ குணம் இது மருத்துவ குணம் நிறைந்ததாக உள்ளது அனைவரும் வந்து தேடி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு தான் கொடுக்குறோம் சில நேரங்களில் இது எடுப்படாமல் இருக்கிறது அதனால் நமக்கு நட்டம் காத்தடிக்கும்போது முறிந்துவிடும் இந்த வாழையின் குணம் அப்படி மற்றது கடும் பசலைகள் இயற்கை பசுலை தான் போட வேண்டும் செயற்கை பசுலை இதுக்கு போட முடியாது மாட்டை குலைகள் அவை இதாக வேண்டும் நீரும் வந்து நாலா முறைக்கோறுக்காக பாய்த்து கொடுக்க வேண்டும் மற்றபடி இதில் சருகள் இதுகள் எல்லாம் முறைக்கு ஒழுங்காக ஆர்க்க வேண்டும் எல்லோரும் இதை பராமரிக்க முடியாது ஒரு சிலரால் தான் இதை பராமரிக்க முடியும் மற்றவாளைய விட இதுக்கு பராமரிப்பு அதிகமாகும் இதுக்கு சரியான பராமரிப்பு இது வந்து முதலில் போடும்போது ஒரு வருடத்தில் குட்டிகள் வந்து இதன் பட்டு தன்னை வந்து மேலே ஒங்கிவிடும் அதனால் சிறு காத்துக்கு கூட இந்த வாழை பிடிக்காது மீண்டும் மீண்டும் இதை பிடுங்கி நாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையாவிட்டால் இந்த வாழை அழிந்துவிடும் முய்ந்துவிடும் அதனால் இது மிகவும் சிரமமான ஒன்று தான் என்றாலும் நாங்கள் இதை இந்த பாரம்பரிய வாழையை போனி காக்க வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு செய்து கொண்டுள்ளோம் இது சில நேரங்களில் எங்களுக்கு நட்டமாகத்தான் தெரிகிறது இருந்தாலும் செய்ய வேண்டும் என்றதுக்காக நாம் செய்து கொண்டுள்ளோம் சரி நான் நீங்கள் ஒரு மருத்துவ குணம் இருக்கதை விட ஒரு ஒரு இந்த இனம் வந்து அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ இது சார்ந்த எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ மற்ற வாழைகளை விட இது வித்தியாசம் தானே இப்ப நாங்க சாதாரணமா கதலி கப்பல் இதை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதை விட இது வந்து வித்தியாசமான வாழை இது வந்து நாங்க ஒரு சாதாரணமா அதுல வந்து புது வாழை தோட்டம் போட்டுருக்குறீங்க இதுல பெருசா வளர்ந்து எல்லாம் போடுது அங்க புதுசா போட்டிருக்கீங்க அது எவ்வளவு காலமாகும் ஒரு விடம் இருக்கும் இப்போ வார எவ்வளோ அதுவும் திரும்பி ஒரு வருடம் இருக்கும் அந்த மட்டம் அதுவும் ஒரு வருடம் இருக்கும் வருடத்துக்கு ஒரு தான் ஒரு வாழையில் வெட்ட முடியும் கதளி வாழைகள் அப்படி இல்லை இப்போ ஒரு வாழை குழை வெட்டும் போதே அடுத்த மட்டம் வந்து பொத்தி வளர்ந்து விடும் அதனால் அது மூன்று மாதத்துக்குள் வெட்டி விடலாம் ஒரு கதளி வாழை ஒரு வருடத்துக்குள் மூன்று நாலு முறை வெட்டலாம் இசை வாழைகள் அப்படி இல்லை வருடத்துக்கு ஒரு குலை தான் வெட்ட முடியும் ஒரு குலை எத்தனை கிலோ வரும் சராசரி அது நாம் போடும் பசலைகளை பொறுத்தது அது கூடினது எத்தனை முப்பத்தொரு கிலோவுகளும் வட்டி உள்ளோம் அதற்கு பிறகு திருப்பி பதினெட்டு இருபது இருபத்தைந்து குழகு வட்டி இருக்குன்றோம் சில வேளைகளில் அந்த வாழையை வட்டிப்பலுத்த வேண்டிய நிலைமையும் வரும் அது காத்துக்கு பொத்திகள் சரிவராமல் வந்தால் அதுகளை வட்டிப்பலுத்த வேண்டியும் நட்டங்களும் வரும் இப்ப என்ன வில போகுது யாழ்ப்பாணத்துல இப்போ இருநூறு தான் இந்த மழையின் ஆனா ஒரு வருடம் எடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்து கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஆனால் இப்போ ஒரு ஒரு வருடம் எடுத்து இருநூறு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் முப்பத்தி ரெண்டு கிலோ தான் நான் கூடினது வெறுமன்றது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா பாதிப்பு தான் பாதிப்பு தான் நாங்கள் என்ன இது செய்ய வேண்டும் என்றதுக்காக செய்கிறோமே தவிர இது எங்களுக்கு ஒரு பாதிப்பான இதுதான் சில வேளைகளில் வருமானம் கூடுதலாகவும் வரும் சில நேரங்களில் கதறி வாழையை விட வருமானம் சரியான குறைவாகவும் வரும் இப்போ இருக்கிற வாழையை விட புது வாழை கொஞ்சம் போட்டிருக்கிறீங்க ஓ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் அல்லது இது என்ற ஒரு எண்ணம் வந்து தானே அடுத்தது போட்டிருப்பீங்க அதை அந்த எண்ணத்தை தூண்டினது என்ன இது இது வந்து லேச ஒரு ஒரு குளை எடுக்கும்போது மூன்று குளை போது கதலியில் இது ஒரு குழை விற்கும் போது அந்த காசை கொண்டு வருகிறது அதனால் கதளி வாழைகளில் வட்டுகள் குட்டிகள் கொத்த வேண்டிய சிரமங்களும் உள்ளது இதில் அப்படி இல்லை வட்டுகள் எடுக்க தேவையில்லை குட்டியை மாற்றி போட வேண்டிய முறை தான் ஒன்று உள்ளது என்னென்ன நோய்கள் வரும்போது மற்ற வாழைக்கு சடைகிறந்த பிரச்சனை வரும் இத வாழையில் சடையிற நோய் இல்லை காத்துக்கு மடல்கள் உரியும் ஒரு தைரியமான வாழை அதனால் காற்று அடிக்கும் போது முறிந்து இலைகள் இலைகள் வந்து வளைவு தன்மை இல்லாது முறிக்க முறிக்கக்கூடியது நீர் சத்து கூடினதாலே அது முறிக்கக்கூடியது அதனால் முறிந்து விழும் காத்துக்கு சில நேரம் மட்டோடு பாரியும் விழக்கூடிய நிலைமை இருக்கிறது மற்ற வாழைகள் நின்று பிடிக்கும் சில வேளைகளில் பச்சை இனமாகவும் மாறலாம் கருவாழையாக மாறும் இந்த வாழை இந்த வாழை அப்படி மாறும் ஓ பச்சை இனமாக மாறும் குட்டிகளும் பச்சையாக வரும் ஓ அந்த ஒரு இதாகவும் இருக்கிறது வண்டுகள் வந்து இந்த சத்துக்குத்தி வண்டுகள் துளைத்து குருத்துகளை அரித்து விடும் ஓ அதனால் வாழை சூத்த பிடித்தவுடனே அந்த இடத்தில் பிசிறுகள் வளைந்து முறிந்து விடும் இந்த வாழை எடுத்து நான் அடிக்கொண்டு நாடுவோம் இப்போ மற்ற வாழை மாதிரி தானே இல்லை ஓ மற்ற வளகை ஐந்து ஐந்து அடி வழி ஆறு அடி வழிகளுக்குள் போடலாம் பராமரிப்பு சீராக இருக்கணும் இல்லையாக விட்டால் உயர்ந்து முறியது தன்மை கூடவாக இருக்கும் ம் சரி என்ன நன்றி அண்ணா நன்றி சந்திச்சதுல மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த ஆயிரங்கண்டு வாழையில் எத்தனை குலை ஒரு வருடத்துக்கு வெட்டலாம் என்று நான் அந்த அண்ணாவிடம் கேட்க தவறி விட்டேன் அதுக்கு பிறகு கேட்டுருக்கின்றேன் அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரங்கண்டில் சராசரி ஒரு வருடத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட குறை குலைகளை வெட்ட முடியும் என்று சொல்லி இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் என்னால் நம்பக்கூடிய மாதிரியே இருந்தது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு பாத்தி பாருங்கோ இந்த ஒரு பாத்தியில வந்து ரெண்டு குலை நிற்கிது பாருங்கோ இது ஒரு குலை இருக்குது இதில் ஒரு குலை இருக்குது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் குலை வெட்ட முடியும் ஆனால் ஒரு பாத்தியிலே ரெண்டு குலை இருக்குது அதே மாதிரி ஒரு பாத்தியில் நிறைய இடங்களில் ரெண்டு குலை இருக்குது சாதாரணமாக ஒரு பாத்தியில் ஒரு குலையாவது இருக்குது இப்போ அந்த மாதிரி பார்க்க போனோம்னாலே உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வருடத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட குலையை வெட்ட முடியுமன்றது ஒரு உறுதியான விஷயம்தான் சில வேளைகளில் அந்த அண்ணா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சில வேளைகளில் ஏதாவது ஒரு அழிவு இப்போ அவர் சொல்லியிருந்தார் தானே காத்துக்கு வந்து முறியம் அந்த மாதிரி முறிவு ஏற்பட்ட அழிவுகள் ஏற்படுகிற நேரம் அது பெரிய அளவில் நட்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு சாதாரணமாக பார்க்க போனால் வருடத்துக்கு ஒரு குலை கொண்டு போகிறது கதலி குலை மூன்று கொண்டு போகிறதுக்கு சமனுன்றதை எங்களுக்கு சொல்லியிருந்தார் எனவே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்